ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கலாச்சாரத்தில் பொதுவாக ஹிந்துசம் அப்படின்னு வச்சுக்கோமே, இதில் வந்து 21, 51, 108 இந்த மூன்று எண்களுக்கும் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறது உண்டு. இந்த 108க்கு மீறி இருக்கிறது எல்லாமே அந்த 1008, 108 அப்படியெல்லாம் போகும் பார்த்தீங்களா. இது எல்லாமே அந்த 108னுடைய அடுத்தடுத்த படிநிலைகள், அவ்வளோதான். ஸோ 108 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட். இந்த 108 அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி 21, 51 நம்மளுடைய கைக்குள்ள ஆக்கிட்டோம்னா 108 அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக நம்மளுடைய கைக்குள்ளே வந்துடும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டால், ஒரு சாமி கும்பிட்றோம், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிறோம், முதல்ல 108 தடவை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 108 சொல்கிறதுக்கு முன்னாடி 21 தடவை நம்ம சொல்லி அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தது 51 தடவை சொல்லி அதை ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால், 108 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னத்தை நினச்சி அந்த மந்திரம் சொல்கிறோமோ அது ரொம்ப இலகுவாக அமையும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி இந்த பெல்லைக்கான் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சேனல்களை போய் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலான என் டிடாக்ஸ் மற்றும் ஸ்பாட்டிஃபை, ஸோ அந்த ரெண்டு டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பாட்டிஸ்தரோட கிளாஸ் டீட்டெயில்ஸ், அதாவது வாசியோ கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. 21 தடவை ஃபஸ்ட்டு அதில் ஆரம்பிப்போம். 21, 51 ஒரே சக்தி தான் இருக்குது. அது எப்படிங்கிறது நான் கணித அடிப்படையில் எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை சொல்லிவிட்டு 108 போவோம், சரிங்களா. இந்த 21 அப்படிங்கிறது வந்து எப்படி வேலை செய்யுது, ஏன் அந்த 21 தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்டால், 5 பகுதியாக பிரிக்கலாம். பொதுவாக ஒரு மந்திரம், ஓமுங்கிற அந்த ஒரு ஒற்றை மந்திரம் சொன்னாலும் சரி, பிரணவம் ஸோ அதை சொன்னாலும் சரி, இல்லை எந்த மந்திரங்கள் சொன்னாலும் சரி, அந்த 21 நம்ம சொல்லணும். நம்ம பாட்டிஸ்தரோட கிளாஸ் கிளாஸுக்கு போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழைப்பூசை எப்படி பண்ணுறதுன்னு அவர் சொல்லித்தருவார். அந்த வாழைப்பூசை பண்ணுறதுக்கு அவர் 21 தடவை பண்ணுன்னு சொல்லுவார். இந்த 21 குறையக்கூடாது, 21 தடவை அதை பண்ணுன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவார்னா, உடலில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய புள்ளிகள் அது வந்து பயங்கரமாக வேலை செய்யும். அந்த முக்கிய புள்ளிகள் சரியாக வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால், உடல் வந்து கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடல் வந்து ஒரு சீரான ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த 21 தடவை சொல்லும்பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான புள்ளிகள் அது என்ன, அந்த உடலில் இருக்கக்கூடிய 21 வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் அதை 5 பகுதியாக பிரிக்கலாம், சரிங்களா. முதல் 5 தடவை சொல்லும் பொழுது நம்மளுடைய தொண்டை, அந்த வாக்கல் சாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சத்தம் வருது பார்த்திங்களா, ஸோ அந்த தொண்டை அதுக்கு சக்தி கிடைக்கும். 2 கைகளுக்கும் 2 கால்களுக்கும் சக்தி கிடைக்கும். நம்மளுடைய ஆசன வாய்க்கு சக்தி கிடைக்கும். நம்மளுடைய பிறப்புறுப்பிற்கு சக்தி கிடைக்கும். ஸோ முதல் 5 தடவை அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த இடங்கள் எல்லாமே பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். 2வது 5 தடவை சொல்லும் பொழுது நம்மளுடைய 5 புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படிங்கிறதும், அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 பொறிகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 5 புலன்களும் 5 பொறிகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3வது 5 தடவை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய தச வாயுக்களில் முக்கியமான 5 வாயுக்கள், அதாவது பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன்னு சொல்லக்கூடிய இந்த முதல் முக்கியமான 5 வாயுக்களுக்கு சக்திகள் போய் சேரும். 4வது 5 தடவை, அதாவது 20வது தடவை, அந்த 4வது 5 தடவை சொல்லும் பொழுது நம்மளுடைய உடல்கள் இருக்குது, 5 வகையான உடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோமா, என்னென்ன, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5 உடல்கள் நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இந்த 5 உடல்களும் சக்தி பெற்று பலம் பெறும். ஸோ இந்த 4 தடவை சொல்லும் பொழுது, அதாவது 20வது தடவை முடிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் மனோநிலை அளவு, மனோநிலையிலும் உடல் அளவிலும் நம்மளுடைய ஆன்ம அளவிலும் பயங்கரமாக சக்திகள் ஊட்டியிருக்கும். அந்த பேலன்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேலன்ஸ் 1 என்ன அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ரியலைசேஷன், நம்மளுடைய ஆன்ம பலம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கூடுவதற்காக அந்த சொல்லக்கூடியது அந்த 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் அந்த 21 தடவை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 21 தடவை ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த மந்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த மந்திரத்தை சொல்லலாம். 21 தடவை சொல்லிவிட்டு பெசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க, கண்ணை மூடிட்டு பெசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க. அந்த சக்தியும் அந்த ஆற்றலும் உங்களுடைய உடலுக்குள்ளே சேருவதும் உங்களால் நல்லா உணர முடியும். நான் என்ன கவனத்தில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய புருவ மத்தியில் கவனத்தை வச்சுட்டு உட்காந்துக்குங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், வேறு எந்த சிந்தனைகளும் போகாமல் ஏதோ ஒரே ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிவிட்டு
அந்த சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்துக்குங்க, சரிங்களா? இது செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப துரிதமான ரொம்ப சீக்கிரமாக அந்த காரியம் அப்படிங்கிறது உங்கள் கைக்குள்ளாயிரும். இதுதான் இதே இந்த கைக்குள்ள ஆகும் பொழுது அந்த சக்தியை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் என்னால் நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அடுத்தது 51 சொல்ல ஆரம்பிங்க. அப்போ இந்த 21 அப்படிங்கிறது ஃபுல் பூஸ்டப் ஆகிடுச்சு, நம்மளுடைய உடலும் மனமும் அதை ஏற்றுக்கொண்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது 51 சொல்லுங்கள். அந்த 51 அந்த உணர்வு, அதாவது உடலும் மனசும் அதை ஏற்றுக்குச்சு அப்படின்னு போகும்போது சொல்லும் பொழுது அதற்கு அப்புறம் அந்த 108 அப்படிங்கிறதுக்கு போங்க. எடுத்தோடனே அந்த 108ங்கிறதுக்கு போக வேண்டாம், இது படிப்படியாக போகணும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது 51 எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஏன் அந்த 108 அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த 108 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அண்ட சராசரமுமே வந்து உருவானதிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது வரைக்கும் இந்த 108 அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 108 அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 108 இருக்குது. நம்மளுக்கு மொத்தம் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்குதுன்னு பார்த்தோமா, இந்த 12 9 கூட்டினோம்னா மொத்தம் 108 வரும். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு மொத்தம் 108 பாகைன்னு இருக்குது. இந்த 108 அப்படிங்கிறது இது எதாச்சியாக நடந்ததோ இல்லை இயற்கை பிளான் பண்ணி தான் இதை பண்ணிச்சோ என்னமோ தெரியல, நம்மளுடைய நிலா சூரியன் நடுவில் பூமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலாவினுடைய மொத்த விட்டம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2160 மைல். இந்த 2160 108 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிலாக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அங்கே அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ நிலாக்கும் பூமிக்கும் நடுவில் 108 நிலாவை நம்மளால் வைக்க முடியும். அதே போல் சூரியனுடைய மொத்த விட்டம் அப்படிங்கிறது 864,000 மைல். இந்த 864,000 மைல் இன்ட்டு 108 அப்படின்னு போட்டோம்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்மளுக்கு தூரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். மொத்த சூரியனுடைய அந்த விட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது 108 பூமி வச்சா எவ்வளோ தூரம் வருமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து இயற்கையாகவே அது அமைஞ்சது, இது எப்படி நடந்ததோ எனக்கு தெரியாது, இது இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த 108 இப்படி என்ன இது இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூமராலஜி படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 108 அப்படிங்கிறத 1 × 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நிற்கும். இப்போ இந்த 9 அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிற்கும் பொழுது இந்த 21 51 அதே போல் கூட்டி பார்ப்போமா, 21 கூட்டினா எவ்வளோ வரும், 3 வரும். 2 × 1 கூட்டினா 3, 51 5 × 1 கூட்டினா 6. இப்போது இந்த முக்கியமான எண்கள் என்னென்னா 3, 6, 9. அது ஏன் இந்த 3, 6, 9 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா இதை நம்மளுக்கு விளக்கி சொல்கிறது ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் விளக்கி சொல்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். யார் அப்படின்னு சொன்னால் நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், டெஸ்லா வோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கணித முறை மூலமாக நம்மளுக்கு சொல்கிறார். டெஸ்லா என்றைக்குமே என்ன பண்ணுவாரான், இந்த 3, 6, 9 வரக்கூடிய எண்களின் அடிப்படையில் தான் அவருடைய எந்த வேலையும் தொடங்குவாராம். ரூமில் போய் தங்கிறது கூட அந்த ஒரு அடிப்படையில் தான் தங்குவாராம். ஏங்கிறத அவர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த தசவாயுக்களுக்கு உண்டான வீடியோஸ், அந்த கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த பார்த்தீங்களா அதற்குண்டான வீடியோஸ், இந்த டெஸ்லா வோர்டெக்ஸ் இதற்குண்டான வீடியோ, தமிழ் த லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடியோ, இது எல்லாமே ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். சயின்ஸுங்கிற பிளேலிஸ்ட், ஜென்ரலுங்கிற பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் சித்தர்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. இதற்குண்டான அந்த லிங்க்கையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக எடுத்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுனால தான் நான் வேகமாக அப்படி போயிட்டே இருக்கேன். ஸோ இதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த டெஸ்லா வோர்டெக்ஸில் பார்த்தோம்னா இந்த 3, 6, 8 அப்படிங்கிறதுக்கு 3, 6, 9 அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த 3, 6 ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த 3, 6 என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளக்காரங்க அது குவாண்டம் ரெல்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பூமின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு கீழே இன்னும் ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடிய அண்ட சராசங்களுக்கு எல்லாத்துக்குமே, நம்மளுடைய தமிழில் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா தேவர்கள் இருக்கக்கூடிய இடம், பித்திருக்கள் இருக்கக்கூடிய இடம், தேவதைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாமே அந்த குவாண்டம் ரெல்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் கனெக்ஷன், முதல் கனெக்ஷன் யார், எடுத்தோடனே தெய்வத்துக்கிட்ட நம்மளால் போயிட முடியாது, இவங்களையெல்லாம் தாண்டி போனால் தான் போக முடியும். இதற்கு உதவுவதற்கு தான் இந்த 21 51 இருக்கிறது. ஸோ 21 சாதிச்சிட்டோன்னா 51 சாதிச்சிடலாம். நம்மளுடைய பித்திருக்களும் தேவர்களும் தேவதைகளினுடைய சக்தியை நம்ம வாங்கிட்டோன்னா அடுத்தது 9 சொல்லக்கூடியது தனி எண்,
அந்த 9 அப்படிங்கிறது வந்து இறைநிலை இருக்கக்கூடியது. அங்கிருந்து தான் இந்த மொத்த அண்டசராசரத்திற்கும் சக்தி அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த இடத்திற்கு இலகுவாக நம்மளால் போய் சேர்ந்துட முடியும். இது எப்படி அப்படிங்கிறத நான் விளக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம 21 அதே மாதிரி அந்த 21 ப்ளஸ் 21 கூட்டுவோமே, ப்ளஸ் 21 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 42. இந்த 42ல் 4 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 4 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 6 வரும். இப்போ இந்த 42 அப்படிங்கிறத கூட்டி பார்ப்போமே என்ன வரும், 84 வரும். இந்த 84ல் 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 12 வரும். இந்த 12 நம்ம 1 2 கூட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 3 வரும். இப்போது இந்த 84 கூட்டுவோமே, 84 கூட்டினா இது எவ்வளோ வரும், இவ்வளோ வருதா, சரி. இப்போ இந்த 8, 1, 9 9, 6 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 15. இந்த 1, 5 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 6 வரும். இந்த 168 கூட்டி பார்ப்போமே, போர் அடிக்க விரும்பலை பட் இருந்தாலும் இதை சொன்னால் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 336 இதை ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 12 வரும். அப்போ 1, 2 கூட்டினா எவ்வளோ வரும், 3. இது ரிப்பட்டிவாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இதே ஸ்டோரி தான் 51 நடக்கும் பாருங்கள். 51 கூட்டும் பொழுது நம்மளுக்கு 102 அப்படிங்கிறது கிடைக்குது. 1, 2 கூட்டினா எவ்வளோ வரும், 3 அப்படிங்கிறது வரும். இந்த 102, 102 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 204. 2, 4 கூட்டினா 6. ஸோ திருப்பவும் அது நான் சரி பரவாயில்ல சொல்லிடுறேன் என்ன இருப்போகுது. 204 கூட்டினா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 408. 4, 8 சேர்த்துனா 12. அது 2 கூட்டினா 3. 408 கூட்டினா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 816. 816 கூட்டினா 15. 1, 6 கூட்டினா 6. இது ரெப்பட்டிவாக திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய டைரெக்டாக மேலே இருக்கக்கூடிய பித்ருலோகம் இல்லை தேவலோகம் அவர்கள்ட்டிருந்து நம்மளால் அந்த சக்தியை கிரகிச்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த 21 நம்ம கைக்குள்ளே ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், 108 சொல்லக்கூடிய அந்த ஒரு எண், அதாவது 108 அப்படின்னா 1, 8 கூட்டினா 9. இந்த 9 அப்படின்னு சொல்லக்கூடியது இறைநிலைக்கு ஒப்பானது. இது இது எந்த எண் கூடயும் சேராது. இதை நீங்கள் டெஸ்லா வோர்டெக்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருந்தாலுமே யூடியூப்பில் போயிட்டு நித்திலன் தண்டபாணி டெஸ்லா வோர்டெக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வீடியோ வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த 9 தனி எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராமில் இந்த 9 சொல்லக்கூடியது தனியாக மட்டும்தான் இருக்கும், எது கூடயுமே கனெக்டாக இருக்காது. இந்த மற்ற எண்கள் எல்லாமே பூமியாகவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களாகவும் கருதப்படுகிறது. இந்த பூமிக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள்லேருந்து, அதாவது நம்மளுடைய குவாண்டம் ரெல் இல்லாட்டி தேவலோகம் பித்ருலோகம் அங்கிருந்து நம்மளுக்கு சக்திகள் கிடச்சிட்ருக்கு. அந்த தேவலோகத்துக்கும் பித்ருலோகத்திற்கும் அந்த குவாண்டம் ரெல்ம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு எங்கிருந்து சக்தி கிடைக்குதுன்னா, அந்த 9 அப்படின்னு சொல்லக்கூடிய த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கிருந்து இவங்களுக்கு சக்திகள் கிடைக்குது, இங்கிருந்து நம்மளுக்கு சக்திகள் கிடைக்குது. அப்போது எடுத்தொன்னையே 101 அப்படிங்கிறதுக்கு போய் நம்மளுடைய முயற்சியை கொடுக்கறதுக்கு விட 21 ஆரம்பிங்க, உங்ககிட்ட நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதற்கப்புறம் 51 போங்க, அபாரமான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதற்கப்புறம் 108 போங்க, டெஃபினட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி 21 நடந்துடும். இருந்தாலுமே அது 51, 101 போகும்பொழுது பயங்கர பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப இலகுவாகவும் அது நம்மளுடைய கைக்குள்ளாகும் இப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. சரி, இந்த கணக்கெல்லாம் வந்து நீ எங்கேருந்து பார்த்த, ஏதாவது நூலில் படிச்சியான்னா, எங்கேருந்தும் பார்க்கல நூல்லையும் படிக்கல, ஏதாவது இப்படி போர் அடிக்குது அப்படிங்கும்பொழுது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போடும்பொழுது இது வந்தது. நான் இது வந்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியினால் சொல்கிறது தான். இதற்கு ஏதாவது நூற்குறிப்பு இருக்குன்னா இல்லை. இது அனுபவத்தில் பார்த்தது. அந்த 21 தடவை அந்த வாழைப்பூசை அப்படிங்கிறது பாடசித்திரையோட சொல்லும் பொழுது என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இது கண்டிப்பாக வேலை செய்யுது, நீங்களும் முயற்சி செய்து பாருங்களுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான வீடியோ போட்டேன். ஸோ இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் எந்த மந்திரம் சொல்லும் பொழுதும் 21 தடவை சொல்லி அதை 51 தடவையாக்கி அதற்கப்புறம் 108 அப்படிங்கிறதுக்கு போங்க, எடுத்தோன்னே 108ங்கிறதுக்கு போக வேண்டாம். ரைட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருந்துருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி, நன்றி, வணக்கம்.